ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் புதுமை செய்வோம் இன்ஃபோகாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் நம்ம பூஜா செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஆயுத பூஜைக்கு நாம் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு சாமி கும்பிட்றப்ப வந்து 4 கிலோ சுண்டல் செய்வோம், 2 கிலோ பொங்கல். பாருங்கள், சுண்டல் வந்து காலையில் 10 மணிக்கே ஊற வச்சாச்சு, இது ஈவினிங் சாமி கும்பிட்றது தான், அதனால் 10 மணிக்கே ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு 3 மணி இருக்குங்க, ஒரு 4-5 மணி நேரம் சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறமா அதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். 12 லிட்டர் குக்கரில் ஃபஸ்ட்டு 2 குக்கர் வேக வைப்பேங்க. இப்போ ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு வந்து 1 கைப்பிடி அளவு உப்பு, அதுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ அதிக அளவு குவான்டிட்டியில் செய்யறதுனால உங்களுக்கு இந்த எவ்வளோ அளவு என்ன எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு காட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குக்கர் வெந்துருச்சு, அதை எடுத்து கொட்டியாச்சு. இப்போ 2வது நான் போட்டு வச்சுருந்தேன், அதுவும் நல்லா வெந்துருச்சு. 4 விசில் தாங்க விட்டேன், பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவாட்டம் வெந்துருச்சு. இப்போ எல்லா சுண்டலுமே நான் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அதிக அளவு குவான்டிட்டி சுண்டல் இருக்கிறனால நம்ம வந்து இப்போ வெங்காய மிளகாயெல்லாம் தாளித்து இதுக்குள்ளே கொட்டி அதுக்கப்புறமா கலந்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 4 கிலோ சுண்டலுக்கு 1/2 கிலோ வெங்காயங்க, 100 கிராம் பச்சை மிளகாய், தேங்காய்ப்பூ, இஞ்சி நறுக்கினது, பொடியாக நறுக்கிக்கிட்டது, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். 200 ml எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் சுண்டல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அளவாக சேர்த்துட்டு சிக்கன் மசாலா அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு, 100 கிராம் பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துக்கிட்டேன். 4 கிலோ சுண்டலுக்கு நம்ம மசாலா வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இது வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் அளவாக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 25 கிராம் அது அந்தளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சுண்டலுக்கு அளவாக எந்த அளவுக்கு சேர்த்தணும் அப்படின்னு, அது மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கியாச்சு. இப்போது தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பூ, மல்லித்தலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தாவே போதுங்க, ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. 4 கிலோ சுண்டலுக்கு வந்து நல்லா பெரிய தேங்காய் இருந்தால் 2 தேங்காய் வேணுங்க, இல்லை சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு 5 முடி தேங்காய் வேணும். இப்போ பாருங்கள், நம்ம சொருவி வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்து கலக்கியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே சுண்டலோடு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஆயுத பூஜை சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் கிளீனிங் வீடியோவும் இது கூட ஆட் பண்ண வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்கனால அதை ஆட் பண்ணலைங்க, அது பார்ட் 1 போடுறேன், இது பார்ட் 2 இருக்கட்டும். இது வந்து பொங்கல் சுண்டல் அந்த ரெசிபி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் கிளீனிங் வீடியோலாம், அதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வெங்காயம், மிளகாய், தேங்காய் போல நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதை வந்து சுண்டல் கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது, ஸ்கூலுக்கு செய்யும்போது, அளவான குவான்டிட்டியாக செய்யும்போதும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா சுண்டல்லையுமே மசாலாக்கள் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா கலக்கிக்கலாம். அடுத்து வந்து பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து பருப்பு வேக வச்சாச்சு, எல்லாமே தனித்தனியாக தாங்க வேக வச்சுக்கணும். பச்சரிசி, பருப்பு, அப்புறம் வெள்ளை வந்து தட்டிட்டு அதையும் பாகாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். பாகுனா ரொம்ப கெட்டியாக காய்ச்ச வேண்டியதில்லை, கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியாட்ட எடுத்து காய்ச்சி வச்சுக்கணுங்க. காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம், ஏன்னா அது கீழே வந்து மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், பொங்கலுக்கு பச்சரிசி வேக வச்சாச்சு, அதை ஒரு தனியாக ஒரு பெரிய குண்டாக்கு மாற்றிட்டு பருப்பு வேக வச்ச பருப்பையும் அது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அதிகம் அம்மா செய்கிறனால இந்த மாதிரி தாங்க செய்ய முடியும், நம்ம பருப்பு அரிசி எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வைக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு அளவுகள் சொல்கிறேன். இது வந்து 2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ பாசிப்பருப்பு, வெள்ளை வந்து 2.5 கிலோங்க. 2.5 கிலோக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம பாகு மாதிரி இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு அரிசி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாகு ஊற்றி கலக்கிக்கலாம். பாகு ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கணுங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். 100 கிராம் நெய், 150 கிராம் நெய் வேணுங்க 2 கிலோ பொங்கலுக்கு. இப்போ 100 கிராம் நெய் வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்து கொட்டிட்டு அப்புறம் கடைசியாக 50 கிராம் நெய்யை வந்து பொங்கல் மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி போட்டு வறுத்ததுக்கப்புறமா திராட்சையும் சேர்த்து வறுத்து கொட்டிக்கலாம்.
ஏலக்காய் பொடி வந்து நம்ம நுணுக்கி வச்சது வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும், அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கணுங்க. ஆயில் சேர்த்தோம்னா பொங்கல் நல்லா பசையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்துறத விட ஆயிலும் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், பொங்கல் நல்லா பசையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொங்கல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க முந்திரி திராட்சை வைக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சம்பளத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதில் சுண்டல் போட்டு வச்சாச்சு, இது ரெண்டுலேயும் பொங்கல் போட்டு வச்சாச்சுங்க. அடுத்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு ஆஃபீஸ்க்கு. இதாங்க ஆஃபீஸ். ஆஃபீஸ் வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம், வந்துட்டு தீபம் ஏற்றியாச்சு. இந்த வீடியோ ரொம்ப ஷேக் ஆகுங்க, என் பையன் எடுத்தது தான் இது. அவன் மொபைலில் பயங்கரமாக ஆட்டிகிட்டு எடுத்துகிட்டு இருந்தான். வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு எல்லோரையும் கூப்பிட்டுருந்தோம். எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லோரையும் கூப்பிட்டுருந்தோம். அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டதுங்க. எப்போவுமே ஆயுத பூஜை வந்து எங்களுக்கு 2-3 நாள் சாமி கும்பிட்றக்கே சரியாக இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை வந்து ஆஃபீஸில் கும்பிடுவோம், புதன்கிழமை வந்து மில்லுக்கு கும்பிடுவோம். இதுவும் அது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலேயே, புதன்கிழமை சாமி கும்பிட்டதும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாத்துக்கும் சந்தனம் போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து பொங்கல் சுண்டல் சாப்பிட்றாங்க. எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் பொண்ணு அவங்க பேத்தி எல்லாம் உட்காந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கங்காட்டியும் என்னை எடுக்காதேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எப்போவுமே ஆயுத பூஜை இப்படி தாங்க போகும், பயங்கர பிஸியாக இருக்குங்க. ஆயுத பூஜை வந்துட்டாலே குறை கிளீனிங், பூஜை, சுண்டல், பொங்கல் செய்கிறது எல்லாம் பயங்கர இதாக இருக்கும். பொங்கல் அடுத்து ஆஃபீஸில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோங்க. பசங்களோட புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோம். இதோட செவ்வாய்க்கிழமை பூஜை முடியுதுங்க. அடுத்த நாள் புதன்கிழமை வந்து மில்லில் சாமி கும்பிட்டோம். இங்கே வந்து ஆட்கள் அதிகமாக இருந்ததுனால வந்து 5 கிலோ சுண்டல், 3 கிலோ பொங்கல் செய்யணும். அதனால் கடையில் சொல்லிட்டோங்க, கடையில் சொல்லி செஞ்சாச்சு. இது வந்து காலையில் பேப்பர் மில் கும்பிட்டோம், ஈவினிங் வந்து காயர் மில் கும்பிடணும். அதுக்கு மட்டும் நாங்கள் மறுபடியும் சுண்டல் கடலைப்பருப்பு வச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே மதியம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து காயர் மில்க்கு சாமி கும்பிட வந்தாச்சுங்க. இது வந்து காயர் மில்ல கும்பிட்டது தான் பார்க்குறீங்க நீங்கள். இதோட புதன்கிழமை சாமி கும்பிட்டதும் முடிச்சாச்சுங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பொங்கல் சுண்டல்லாம் சாப்பிட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்படி தாங்க எங்களோட ஆயுத பூஜை இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.